வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவிலார் 2024 எக்ஸாமினேஷன்ஸில் 7/10/2024, அதாவது அக்டோபர் 7/2024 நடைபெற்ற எல்லா ஷிஃப்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஷிஃப்ட்டில் நடந்த எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸையும் வந்து தான் இந்த வீடியோ சொன்னோம்னா ஃபுல்லாகவே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸாக இருக்கட்டும், இதே மாதிரியான எக்ஸாம் அனலைசஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் மை கண்ட்ரி மை லைஃப், ஓகேவா? அதாவது இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மை கண்ட்ரி மை புக் அப்படிங்கிற, அதாவது சாரி மை கண்ட்ரி மை லைஃப் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா என் நாடு என் வாழ்க்கை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறதான் அப்புறம் கொஸ்டின் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த செக்ஸ் ரேஷியோ இந்தியா சென்செக்ஸ் 2011, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்துடும் பாலின விகிதம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 943, ஓகேவா? ஸோ 1000, இது அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒன்றா கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 943 பெண்கள் அப்படிங்கிறது தான் ஓவரால் இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ 943 அப்படிங்கிறது தான் அப்புறம் ஓவரால் இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ. இதில் ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோ ஆகக்கூடியது வந்து உங்களுக்கு கேரளா மாநிலம் வரும், ஓகே? ஸோ 1080 அப்படிங்கிறது வந்து அந்த மாநிலத்துடைய செக்ஸ் ரேஷியோ வந்து இருக்கும். ஸோ இதில் நிறைய பேருக்கு இந்த ஹையஸ்ட்டு ஸ்டேட் வந்து நான் கேட்டுக்கேன், அதாவது ஹையஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோவின் ஸ்டேட் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேரளா கொடுக்கணும். ஸோ இது வந்து ஓவரால் ரேஷியோ அப்படிங்கிறதுனால அதோட அளவு தான் கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 943 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று, ஓகே? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் விச் ஸ்டேட் இஸ் த சார்குல் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த சார்குல் திருவிழா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வரும். அதே மாதிரி அடுத்து வந்துன்னா ஹூ வின் த உமன் ஏசியன் சாம்பியன்ஷிப் 2023, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து கிளாஸஸ் பார்க்கும்பொழுது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நினச்சி கரெக்டாக கேட்டு விட்டாங்க, ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதய் சங்கர் வாஸ் இந்தியன் டான்சர் நவுன் ஃபார் இட்ஸ் கன்ஸ்டியூஷன், அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா உதய் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து எந்த டான்சர்ஸ் வந்து ஆறாவதில் புகழ் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. உதய் சங்கர் அப்படிங்கிற ஒரு ஃபியூஷன் டான்ஸ், ஓகே? ஸோ உதய் சங்கருங்கிறது ஃபியூஷன் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் அப்படிங்கிறது ஆடக்கூடியது புகழ் பெற்றவர். இதுக்காக வந்து 1971 வந்து பத்ம விபூஷன் அவார்டு வந்து தான் இவர் வின் பண்ணிடுறார், ஓகே? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பற்றி வந்துனா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்டுகளுமே வந்துனா கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸுமே வந்துனா ரிப்பீட்டடாக ப்ரீவியஸில் கேட்டால் தான் தெரியும் ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக நல்லா படிங்க. அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கிளாஸஸ் வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோ கிட்ட வந்துடும் நம்ம ஜிகேக்கே தனியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்துனா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துனா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுமே வந்து கீழே ரிவ்யூ எழுதுறதுமே அப்படி தான் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பாக இனிமேல் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்களுமே வந்து அதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரு கப் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் காம்படிஷன் இன் இயர் 1982 விச் கண்ட்ரி வாஸ் வின்னர் த ஈவெண்ட், ஓகே? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நேரு கப்புங்கிறது வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம் ஃபியூச்சரில். அதாவது அது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால், ஓகேவா? ஸோ நேரு கப் அப்படிங்கிறது எந்த விளையாட்டும் தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ அது வந்து ஃபுட்பால். ஸோ அந்த நேரு கப் வந்து போனால் 1982 இந்த நேரு கப் வந்து போனால் யார் வின் எந்த நாடு வந்து வின் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த நேரு விருதம் வந்து 1982 உருகுவே அப்படிங்கிற ஒரு நாடு தான் வின் பண்ணிச்சு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்கத்தாவில் இந்தியாவில் தான் வந்து 1982 நடந்துச்சு. இது வந்து வின் பண்ணது உருகுவே, ஓகே? ஸோ உருகுவே நாடு தான் வந்து 1982 இந்த நேரு கப்பு அப்படிங்கிறத வின் பண்ணிச்சு. இந்த நேரு கப்புங்கிறது ஃபுட்பால் ஒரு டோர்னமெண்ட், ஓகே? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது வந்து நான் பாலிட்டியில் கேட்கப்பட்டது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருந்துருக்கான் அப்படின்னா அடிப்படை கடமை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கான், ஓகேவா? ஸோ அடிப்படை கடமை இல்லாதது அப்படிங்க மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்து வந்திருக்காங்கன்னா சரண்டர் ப்ரொடெக்ஷன், அதாவது இந்த அவனாக போய் சரண்டர் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு அளிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரி வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத இது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் வரும், ஓகேவா? ஸோ
ஒரு தனி மனிதன் வந்து சுதந்திரமாக செயல்படுதல், அவனை வந்து போனால் தேவையில்லாமல் கைது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கும்னா அடிப்படை கடமைங்கிறது இருக்கும். ஸோ இதில் அடிப்படை கடமை இல்லாததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டிங் ஓட்டு, அதாவது ஓட்டு போடுற உரிமை அப்படிங்கிறதுனா வராது, அது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரைட், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அது வந்து ரைட்டில் வரும். ஸோ அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அந்த இதில் ஆட் ஒன்றா இருந்தது அப்படின்னா கேஸ்டிங் ஓட்டு அப்படிங்கிறது தான் நான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த இதை வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நமக்கு பார்ட்டியில் இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸும் கேட்குறான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த வேறு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு, த ஃபேமஸ் மியூசிஷியன் அரவிந்த் பரிக் பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி, ஓகேவா? ஸோ அரவிந்த் பரிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மியூசிக்கல் ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் கேட்குறாங்க. ஸோ அரவிந்த் பரிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு உஷத் விளையாத் கான் இருக்கார்ல, அவர் வந்து சித்தார் பிளேயர், ஓகே? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறேங்க. அந்த இதோட வந்து வரக்கூடியவர் தான் அப்புறம் இந்த அரவிந்த் பரிக். ஸோ இன்னொருத்தர் வந்து அரவிந்த் தட்டே, இவர் வந்து போனால் எந்த இது பார்த்திங்க அப்படின்னா அரவிந்த் வந்து போனால் விச் ஃபேமிலி அப்படின்னா இங்கே வந்து போனால் எந்த கரானா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரவிந்த் தட்டே அப்படிங்கிறது வந்து போனால் மெய்வாட், ஓகேவா? ஸோ மெய்வாட் கரானா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து தான் லக்னோ கரானா, அவா கரானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த பனாரஸ் கரானா இதெல்லாம் கரானாங்கிறது வந்து போனால் நம்ம ஒரு இடத்துல போய் இப்போ பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு இடம் தான். அவங்க இசை கற்றுக்குவாங்களே அந்த ஒரு இடத்த தான் அப்புறம் கரானான்னு சொல்லுவாங்க. அது எந்த ஒருத்தவங்க வந்து போனால் ரெண்டு மூணு இடத்துலையும் கற்றுருப்பாங்க, சில பேர் வந்துனா பர்டிகுலர் ஒரே இடத்துல தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அவங்க எந்த இடத்துல வந்து போனால் அதிக நாள் கற்றுக்குறாங்களோ அந்த அந்த கரானான்னு சொல்லிடுவாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் அப்படிங்கிறவர் வந்துன்னா மெய்வாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, அந்த இதில் படித்தனால அவர் எந்த கரானா சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்வாட் கரானா சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரவிந்த் இவர்கள் அரவிந்த் அப்படின்னு தட்டிருக்காருல்ல, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் பிளேயர், ஓகே? ஸோ அதே மாதிரி வந்து பண்டிட் சேயராஜ் இவங்க ரெண்டு பேருமே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதேமாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்து, ஹூ வாஸ் மேரிடு த ஹர்ஷவர்தனா சிஸ்டர், அதாவது ஹர்ஷவர்தனா சிஸ்டர் வந்து யார் வந்து மேரிட் பண்ணா அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ யார் மேரிட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஸ்ரீ, ஓகே? ராஜாஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் ஹர்ஷவர்தனோட சிஸ்டர், ஓகேவா? ஸோ ஹர்ஷவர்தனா இருக்கார்ல அவரோட சிஸ்டர் தான் ராஜாஸ்ரீ. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா கனோஜ் பகுதி இருக்குல்ல, அதை ஆண்ட இந்த முகரி டைனிசிட்டி சேர்ந்தவர் வந்து போனால் கனோஜ் டைனிசிட்டி சேர்ந்த முகரி அப்படிங்கிறவர் வந்து போனால் அவங்க வந்து போனால் மேரிட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹூ கேம் டு கேரளா இன் 13th century, அதாவது இது வந்து போனால் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் கேட்கப்படக்கூடியது. ஸோ யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா 13th century வந்து கேரளாவுக்கு வந்து போனால் யார் வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 13th century வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ 13th century பொறுத்த வரைக்கும் மார்க்கோ போலோ, இவான் பத்துதா, அதே போல் வந்து ஃபெக்ஸான், இவங்க மூணு பேருமே வந்திருப்பாங்க. ஸோ இதில் மொத்தமாக வச்சு கேட்டாங்களா இல்லை எப்படி கேட்டாங்கன்னு எனக்கு கொஸ்டின் தரல, ஓகேவா? ஸோ அவங்க சொன்னது அடிப்படையில் நான் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணி தந்திருக்கேன், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட் வாஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ் ஃப்ரம் வில்லேஜ் ஹெட் இன் மாகல்வரி சிஸ்டம் கால், ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாகல்வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் பகுதியில் வந்து வாங்கக்கூடியது, ஓகேவா? ஸோ இந்த மாகல்வரிங்கிறது வந்து என்ன மாதிரி அந்த மாகல்வரியை வசூல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்காங்க. மாகல்வரி சிஸ்டத்து முறைப்படி அந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த வில்லேஜ் கிட்ட இருந்த ஒருத்தர், அவரோட பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுபேதா, ஓகேவா? ஸோ தமிழை வந்து இங்கே எழுதிருக்கு. ஸோ மாகல்வரி வசூல் பண்ணக்கூடியவருக்கு வந்து வில்லேஜ் கிட்டக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராம தலைவருக்கு என்ன பேர் அப்படின்னா சுபேதார் அப்படிங்கிற பேரெலாம் வந்து அழைச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுவுமே வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, லாஸ்ட் இயர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் அப்துல் நசீர் வாஸ் ஸ்வான் அஸ்தர் 24th கவர்னர் ஆஃப் விச் ஸ்டேட் 23rd February 2023, ஓகேவா? ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் நம்ம கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். இந்த அப்துல் நசீர் அப்படிங்கிற ஆளுநர் வந்துனா எந்த மாநிலத்தில் வந்துனா இருக்கார் நியமிக்கப்பட்டவர் அப்படிங்க மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் கரெக்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ், ஓகேவா? ஸோ அந்த ஆந்திரப்பிரதேசத்துலலாம் வந்து போனால் மாநிலத்துடைய ஆளுநராக, ஓகேவா? ஸோ கவர்னராக வந்து போனால் இந்த அப்துல் நசீர் அப்படிங்கிறவர் வந்து போனால் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார், ஓகேவா? ஸோ இப்போவுமே அவர் தான் அப்புறம் இருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விச் வாட் இஸ் த ஃபியூலிட் ஆஃப் லைசோசோம் மேட் ஃப்ரம், அதாவது லைசோசோம்ங்கிறது எதனால் வந்து அந்த ஃபியூலிடாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வெசில்ஸ் ஃபுட்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அதனால, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
காலமண்டலம் கிருஷ்ணா நாயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ காலமண்டலம் கிருஷ்ணா நாயர் அப்படிங்கிறவங்க எந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடக்கூடிய ஆடி புகழ்பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், இப்போ ஒரு டான்ஸ் பெர்சனாலிட்டிஸ் வச்சுமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த காலமண்டலம் கிருஷ்ணா நாயர். இவரை வச்சு நம்ம கிளாஸே சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த காலமண்டலம் கல்யாணி குட்டி அம்மாவை பற்றியும் சொல்லியிருப்போம். அதே போல் வந்து காலமண்டலம் கிருஷ்ணா நாயர்னு சொல்லுவாங்க. ஸோ இவரை பற்றி வந்துனா சொல்லியிருந்தேன். ஸோ அவர் அப்படியே வந்து நான் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காலமண்டலம் கிருஷ்ணா நாயர் அப்படிங்கிறத வந்துட்டான் எந்த டான்ஸஸ் ஆடக்கூடியதில் புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதக்களி. ஓகேவா? ஸோ கதக்களி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறதுலாம் காலமண்டலம் கிருஷ்ணா நாயர் அப்படிங்கிறது தான் புகழ்பெற்றவர். இவருக்கு வந்து அவார்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1967 சங்கீத நாடக அகாடமி அவார்டும், 1970 வந்துன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்துன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ காலமண்டலம் கிருஷ்ணா நாயர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கதக்களி டான்ஸ் ஆடக்கூடியவர். இவருக்கு வந்துன்னா சங்கீத நாடக அகாடமி வந்து 1967 பத்மஸ்ரீ வந்து 1970 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாட் அக்ரிமெண்ட் த சைனட் பிட்வீன் த மகாத்மா காந்தி அண்டு த வைஸ்ராய் இந்தியன் லார்டு ராவின் ஓகேவா இந்த இயர் 1931. அதாவது காந்தி ராவின் ஒப்பந்தம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெற்று அப்படிங்கிற கேட்கலாம். 1931 இந்த காந்தி ராவின் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுனா மார்ச் 5 1931 லண்டனில். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறமா தான் வந்துப்போனால் வட்டமேசை மாநாட்டம் வந்து இங்கே நடந்துட்டுருக்குங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டமேசை மாநாட்டத்தில் வந்துன்னா காந்தி அவர்கள் வந்துடும் பங்கேற்பார். ஸோ காந்திஜி வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்காத வட்டமேசை மாநாடு எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு தான். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து எப்போ எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு குச்சிச்சும் கேட்கலாம். ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்திஜி கலந்துருப்பார். ஸோ இங்கேலாம் காந்தியடிகளோட வந்து ஒப்பந்தம் போட்ட அந்த இவர் யார் யார் அப்படிங்க மாதிரி கேட்கலாம். பிரபு அப்படிங்க வைஸ்ராய் பிரபு யார் அப்படி மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு ராவின். ஓகேவா? லார்டு ராவின் சொல்லுவாங்க. ஸோ இந்த வைஸ்ராய்க்கோட காந்திக்கும் ராவினுக்கும் வந்து இடைப்பட ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் காந்தி ராவின் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணப்புறம் தான் இவர் வந்து இரண்டாம் வட்டமேசி மாநாட்டில் வந்து ஜாயின் பண்ணுவார். ஓகேவா? புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டர் விஜய் தளபதி விஜய். ஓகேவா? ஃபவுண்டட் த பார்ட்டி ஆன் 2nd February ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடிகர் விஜய் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 February 2024 வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணார் அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அவருடைய கட்சி நேம் தான் அப்புறம் கேட்குறாங்க, தமிழக வெற்றி கழகம். ஓகேவா? ஸோ டிவிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஜய் அவர்களுடைய கட்சி பேர் தான் அப்புறம் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் அப்புறம் ஆக்டர் விஜய் அவர்களுடைய கட்சி பெயர். ஓகேவா? ஸோ இது வந்து அங்கே வரைக்கும் அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே போல் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களால் இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஈஸி. பட் வந்து வட மாநிலங்கள் அதே போல் அந்த மேலே உள்ள மாநிலங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பேர் வந்துனா ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியாதுல. ஸோ அதனால் பட் நமக்கு ஈஸி, ஆனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியாதுல. ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தா வேறு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, 2nd February 2024. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதேமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா நேம் கேட்டவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தா வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க டேட்டை வச்சு வந்து பார்த்தா நம்மளால் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் 2 February 2024 வந்து தமிழக வெற்றி கழகம் அல்லது வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து தொடங்கி அந்த கட்சியை வந்து பார்த்தா தொடங்கியவர் யார் அப்படி மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ஆக்டர் விஜய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹூ வாஸ் த சென்செக்ஸ் கமிஷனர் சென்செக்ஸ் 2011 இந்தியா. ஓகேவா? ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தா கமிஷன் அந்த சென்செக்ஸ் கமிஷனர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா சந்திரமௌலி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து பார்த்தா யார் தலைவராக இருந்தா அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அது யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி சந்திரமௌலி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, என்னடா அது தமிழகண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுனாலே வந்து பார்த்தா டைம் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான டயத்தில் வந்து பார்த்தா இந்த அனலைசிஸ் வீடியோஸை கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து இனி வரக்கூடிய இதில் வந்து தமிழ் கொஞ்சம் இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் தமிழில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படவும் தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து 2012 மக்கள் கணக்கெடுப்பில் வந்து யார் கமிஷனர் சென்செக்ஸ் கமிஷனர் இருந்தது அப்படிங்கிறதுனா ராஜ் சந்திரமௌலி. ஓகேவா? ஸோ
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹவு மெனி டேஸ் பிஃபோர் த ஹலிகா தன் கோலி இஸ் செலிப்ரேட்டர், அதாவது இந்த ஹலிகா தன் கோலி அப்படிங்கிறது தான் எப்போ வந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஹலிகா தன் கோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னா ஹோலிக்கு முன்னாடி, ஓகே. ஸோ ஹோலி முடிஞ்சதுக்கப்புறம் சாரி ஹோலிக்கு முன்னாடி வந்து இந்த ஹலிகா தன் ஹோலி அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஹிந்து மந்த்து, அதாவது சகாவட்டம் சொல்லுவாங்களே அந்த ஹிந்து மந்த்து பார்த்திங்கன்னா பல்கூனா, ஓகே. ஸோ பல்கூனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹிந்து மந்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ இஸ் த கரண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா, ஓகே. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்து பால்ட்டியில் கேட்கப்பட்டது. ஸோ இது என்னென்னா ராஜ்யசபாவுடைய கரண்ட் ஸ்பீக்கர் தான் கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒர்க்கிங் பிரசிடென்ட் ராஜ், அதாவது வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கவங்க தான் வந்து ராஜ்யசபாவுடைய தலைவராக இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ராஜ்யசபா தலைவராக இருக்க ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஸ்பீக்கராகவும் இருப்பார். அப்போ இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஜெகதீப் தங்கர், ஓகே. ஸோ ஸ்ரீ ஜெகதீப் தங்கர் அப்படிங்கிறது தான் ராஜ்யசபாவோடய ஸ்பீக்கராக இருக்கார். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னு கேட்டாலுமே நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜெகதீப் தங்கர் தான் சொல்லணும். அதேபோல் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து தான் எப்போதுமே ராஜ்யசபாவுடைய தலைவராக வந்து தான் இருப்பார், ஓகே. ஸோ புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பிரசிடெண்டாக இருக்கவங்க திருமதி திரௌபதி முர்மு, ஓகே. ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து யார் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கா அப்படின்னா ஸ்ரீ ஜெகதீப் தங்கர், ஓகே. ஸோ இதேமாதிரி தெரிஞ்சுக்கிறங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கிலீஷ் பார்த்தலாம், ஓகே. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு டாபிக் இப்போ வந்து நம்ம ஜிகே தான் பார்க்க ஆரம்பித்தோம், பட் வந்து இங்கிலீஷுங்கிற ஒரு டாபிக் வந்து பண்ணால் இருக்குதுல்ல. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றில். ஸோ இதில் 25 கொஸ்டின் வந்து பண்ணால் எப்படி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து உங்களுக்கு இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த 25 வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இந்த கேப் ரைஸ் அப்படிங்கிற சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா ஃபியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான சினானிம்ஸும் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ அதுக்கான வார்த்தைகள்லாம் இங்கே இருக்குது. பிளண்டு, பிளெண்டிங்கு, சிந்தசிஸ் இதெல்லாமே வந்து ஃபியூஷனுக்கான மீனிங்கு. ஸோ அதே போல் வந்து இதெல்லாம் ஃபியூஷனுங்கிறதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்கப்பட்டதான், நம்மளே வந்து கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து கேப் ரைஸ், கேப் ரைஸ் அப்படிங்கிறதுக்கான சினானிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவுஸு, ஓகேவா, ஃப்ரக்கு இதெல்லாமே வந்து பண்ணால் வரும், ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து கேப் ப்ரைஸ் அப்படிங்கிறது வரக்கூடியது. இது தவிர இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் எல்லா சப்ஜெக்ட்லையுமே சினானிம்ஸ் 2, ஆன்டனிம்ஸ் வந்து பண்ணால் 2 கேட்டிருக்காங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு, அது 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவே வந்து பண்ணால் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற சொன்னாங்க ஒருத்தர் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ ஒன்றும் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக மாடரேட்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து நான் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எரர் இருக்குல்ல, எரரில் 2 கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து பண்ணால் 2-3 வரைக்குமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதில், அதாவது க்ளோஸ் டேஸ் அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஷூவில் வந்து பண்ணால் 5 கொஸ்டின், அதுவுமே ஈஸியாக தான் இருக்குது. சின்ன சின்ன பேராக கொடுத்துருக்காங்க, ஒரு ஷிஃப்ட்டில் கொஞ்சம் பெரிய பேராகவும் கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வந்திருக்கும். ஸோ அப்புறம் வந்து இந்த இன்கரெக்ட்லி, கரெக்ட்லி, இன்கரெக்ட்லி அதில் ஒரு 2, ஓகேவா. ஸோ அதே போல் வந்து ஃபில்லப்ஸு அது ஒரு 3-2 கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரிஷியோலாம் வந்து நான் வந்திருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 வந்தோம்னா கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சில ஷிஃப்ட்டுகள் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தெரிஞ்சால் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அவங்க சொல்கிற ஒரு கருத்தை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இது என்னுடைய ஒப்பீனியன் கிடையாது, ஓகேவா. எஸ் ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷை பற்றிய ஒரு முழுமையான இது பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ரீசனிங், இப்போ ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் அடுத்தது உங்களுக்குள்ள டவுட் இருக்கக்கூடியது ரீசனிங் மேக்ஸ் தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துனா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துனா மேத்தமெட்டிக்ஸும் 20 கொஸ்டின்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துனா மிரர் இமேஜ், ஓகேவா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு அதில் ஒன்று, சில அதில் 2 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படியே நம்ம இதில் பார்த்ததான் ஃபிகர் சீரீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்பர் அனலாகி, லெட்டர் அனலாகி இது எல்லாத்துலேயுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோடிங், டிகோடிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை கண்டிப்பாக கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது இருக்குல்ல நமக்கு ரொம்ப நிறைய பேருக்கு அந்த சீரீஸில் வந்துலாம் கன்ஃபியூஸ் ஆகிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ பெருசாக சீரீஸ் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்க தேவை கிடையாது, ஓகேவா. ஸோ இந்த இப்போ படத்தை வச்சு வர சீரீஸ்லாம் வந்து நிறைய பேர் போட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சில இதில் வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அடுத்தது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தா ஏ, பி, டி, சி அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பி, சி, டி, ஏ அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படி மாதிரி கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய படம் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நீங்கள் தான் என்னென்னு வரும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, இதில் வந்து பெருசாக ஒன்றுலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இதில் ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு லெட்டர் இப்போ வந்து பிங்கிறது இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பர்டிகுலராக வச்சுட்டு அது கிளாக் வைஸ் போகுதா அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் போகுதா, புரியுதுங்களா உங்களுக்கு? கிளாக் வைஸ் போதா ஆன்டி கிளாக் வைஸ் போதா, எந்த பக்கம் மாறுது அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் வந்துனா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட கிளாஸஸில் நம்ம சொல்லியிருக்கேன். ரீசனிங் கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் அதை பண்ணிட முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும். ரீசனிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஓகேவா? எஸ் ஸோ அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது போகலாம். மேத்தமெட்டிக்ஸ்லேயும் வந்து 20 கொஸ்டின்ஸாக நம்ம சொன்னோம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரன்ஸ் பெர்சன்டேஜில் வந்து மாதிரி 2 கொஸ்டின்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காமன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின், சில இதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸு, அதுலேருந்து தான் ஒன்று ஓகேவா? ஆவரேஜில் வந்து போனால் ஒன்று, ஆவரேஜ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஒன்று கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போனால் இது அட்வான்ஸ் மேக்ஸ் சாரி இது இருக்குல்ல அப்படியே எல்லா டாபிக்லையுமே கேட்டிருக்கான், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிறது மேக்ஸ் அண்ட் ரீசன் நீங்கள் வந்து பெருசாக நம்ம வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு மார்க்குங்கிறதுனால, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துன்னா உங்களுக்கு சொல்லக்கூடியது 30+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க, அது சரியோ தப்போ, ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் மார்க் இல்லாதனால தான் நான் 30+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களை அட்டன் பண்ண சொல்கிறேன். நீங்கள் உங்களோட நீங்கள் 30க்கு மேற்பட்ட அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 கொஸ்டின் வச்சும் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த எலிஜிபிள் கட் ஆஃபில் இருந்து தான் தப்பிச்சலாம் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஜிகேவோட கண்டினியூட்டி தான், ஓகே? ஸோ ஜிகேவோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மவுண்டைன் பீக் பார்ட் ஆஃப் தி ஹிமாலயஸ், இது வந்து ஜாகிரஃபியில் கேட்கப்பட்டது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த மவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸில் இருக்க எந்த மவுண்டைன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து காமட் மவுண்டைன் காமட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து அந்த கர்வால் ஹிமாலயஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாட் கேசஸ் த த்ரோத் ரைஸ் வென் த ஈட் ஈஸ்ட் ஆடர், புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டுங்கிற ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாங்க பேக்கரி ஐட்டத்தில் அப்படிங்கிறத கேட்குறாங்க, அதாவது ப்ரெட்டு அந்த மாதிரியான விஷயத்தில். ஸோ இது எதுக்கா அப்படின்னா ஈஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை எந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2ன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கேஸை வந்து ஈஸியாகவே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதாவது இந்த ஈஸ்ட்டுங்கிறது எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நொதித்தல், ஓகே? ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நொதித்தல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட்டுங்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு இது போன்ற பகுதியிலும் இதில் பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போது ஈஸ்ட்டுங்கிறது எதுனா எதுக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னா ஈஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேஸ் ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம், அது கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிளேயிங் டு வின் இன் இஸ் ஆட்டோபயோகிராஃபி விச் ஃபாலோவிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிளேயிங் டூ வின் அப்படிங்கிறது யாருடைய ஆட்டோபயோகிராஃபி புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்னா நேவல், ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அடுத்து இந்தியா பொலிட்டிக்கல் ஃப்ரம் நாகாலாந்து அண்ட் த கரண்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அதாவது நாகாலாந்து மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஓகே? ஸோ அப்போ அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாங்டோ பட்டான், ஓகே? ஸோ யாங்டோ பட்டான் அப்படிங்கிறது தான் நாகாலாந்து மாநிலத்துடைய தற்போதைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் துணை முதலமைச்சர். ஸோ இது 2023 அடிப்படையில் வந்து சாரி 2024 அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா? ஸோ இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தற்போதைய, ஓகே? ஸோ தமிழ்நாட்டுடைய தற்போதைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ டெப்டி சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கேட்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் உதயநிதி, ஓகே? ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தற்போதைய டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இதை கேட்பாங்க. அதே மாதிரி வந்துன்னா பக்கத்தில் ஆந்திர மாநிலம் இருக்குல்ல, ஆந்திர மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்க பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இந்த லட்டு இஷ்யூ போச்சுல அந்த அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த லட்டு இஷ்யூக்கு வந்துன்னா கொஞ்சம் இதாக இருந்தது வந்து பார்த்தா துணை முதலமைச்சர் வந்து பார்த்தா அந்த விஷயத்து மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பார். ஸோ அதனால் துணை முதலமைச்சர் வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால கண்டிப்பாக வந்து ஆந்திர மாநிலத்தை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று முதலமைச்சர் கேட்கலாம், அப்படி பார்க்கும்பொழுது சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர் வருவார். அதே துணை முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அப்படிங்கிறவர் வந்து வருவார். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ ஆந்திர மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் அப்படிங்கிற துணை முதலமைச்சர், ஸோ இங்கே தமிழ்நாட்டுடைய தற்போதைய துணை முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் புருஷோத்தமன் தட்டச், ஓகே? அவார்டர் விஷய பத்மஸ்ரீ அவார்டு 2020 அவார்டு, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷோத்தமன் தட்டச், இது வந்து டான்ஸ் பர்சனாலிட்டி இருக்குல்ல அதை வச்சு வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அந்த புருஷோத்தமன் டாக்டர் புருஷோத்தமன் தட்டிஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பார். இவர் எந்த டான்ஸஸில் ரிலேட் ஆனவர் பார்த்திங்க அப்படின்னா
இவர் வந்துன்னா கதக் டான்சர். ஓகே, ஸோ புருஷோத்தமன் டிச்சா அப்படிங்கிறவர் கதக் டான்சர். கதக் டான்ஸ் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நடனம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷோத்தமன் டச் அப்படிங்கிறவர்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காங்க, அது மத்திய பிரதேசம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆடக்கூடிய டான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ராம்பூர் சவான் கரானா. ஓகே, ஸோ ராம்பூர் சவுஸ்வான் கரானா. ஆல்ரெடி கரானா வச்சு போதுனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம சொல்லி பார்த்துருந்தோம்ல. அதே மாதிரியான தான் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ராம்பூர் சஸ்வான் கரானாவுடைய ஃபவுண்டர் யார், அதாவது யார் வந்து அதை தொடங்கினா அப்படிமாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை யார் தொடங்கினா அப்படின்னா இனியட் ஹுசைன் கான். ஓகே, ஸோ இனியட் ஹுசைன் கான் அப்படிங்கிறது தான் அதுதான் இந்த ராம்பூர் சஸ்வான் கரானா அப்படிங்கிறது தான் தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ இவர் யாரோடைய, ஓகே வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு த தஃபு டான்ஸ் இஸ், அதாவது டான்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பான்னு சொன்னோம். த தஃபுங்கிற ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் ஆடக்கூடிய அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தஃபு அப்படிங்கிற ஃபோக் டான்ஸ் வந்துனா ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தென்கானா இந்த ரெண்டு மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு ஃபோக் டான்ஸஸ் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்துன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் நாட் இயர் லங்குன் லேக். லங்குன் லேக் அப்படிங்கிறது எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு லங்குன் லேக் எது, அங்கே என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு தெரியாது. பட் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் லங்குன் லேக்காக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கிற பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் லங்குன்ஸ் ஆஃப் அஸ்தானமுடி லேக், சிலிக்கா லேக்கு, புலிக்கட் லேக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல கடற்கரை ஒட்டி உள்ள ஒரு லேக்காக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சிலிக்கா லேக் வந்து ஒடிசாவில் இருக்குது, புலிக்கட் லேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம மாநிலத்தில் ஆந்திரா ஒட்டி இருக்குது. ஓகேவா? அஸ்தானமுடி அப்படிங்கிற ஒரு லேக்கும் வந்துன்னா அது வந்து லங்குன் லேக் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம் வாஸ் பில்டு, அதாவது மகாபலிபுரம் அப்படிங்கிற இந்த கடற்கரை ஷோர் டெம்பிள் அப்படின்னா கடற்கரை டெம்பிள்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோவில் வந்துன்னா யார் கட்டினா அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் பல்லவ மன்னரான நரசிம் இரண்டாம் நரசிம்மவர்மன். இவர் எந்த செஞ்சுவரியை சேர்ந்தவர் அப்படின்னா எட்டாவது செஞ்சுவரியில் தான் வந்துன்னா எட்டாவது நூற்றாண்டுலாம் வந்துன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து பண்ணால் இந்த கோயிலை கட்டியிருப்பார். இந்த இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு இருக்கும்போதுனா ராஜசிம்மா. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள், மகாபலிபுரம் கடற்கரை கோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ராம். ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு தானே. எஸ், இதை விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் த பிரதான் மந்திரி சகாசரி ஸ்வாநிதி யோஜனா. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி சகாரி ஸ்வாநிதி யோஜனா, அதாவது பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அதுதான் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்துன்னா பிரதான் மந்திரி சசாரி ஸ்வாநிதி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிஎம் ஸ்வாநிதினு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது தெருவோர வியாபாரிகள் இருக்காங்களே அவங்களுக்கான லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் அப்படின்னா இது. இது எந்த எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2020 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ நான் ஒரு தரப்பு எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ண அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா இது எந்த மினிஸ்ட்ரியில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அவர்ஸ், அதாவது அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்து வரக்கூடியது. இதில் வந்துன்னா எவ்வளோ வரைக்கும் லோன் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10,000 ₹10,000 வரைக்கும் வந்துன்னா இதில் முதல் தவணையாக வந்து உங்களுக்கு லோன் தருவாங்க. அதை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ ரூபா வரைக்கும்னா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் மூலமாக வந்து தருவாங்க. இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மச் பிசிசிஐ ஏர்ன் ஆஃப் டபிள்யூபிஎல். ஓகே, ஸோ டபிள்யூபிஎல் டீம் ஆடியூஷன். ஓகே, அது அதான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த உமன் டபிள்யூபிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல் இருக்குல்ல அதை தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உமன்ஸ் ஐபிஎல்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ நார்மல் ஐபிஎல் அப்படின்னா ஆண்கள் மட்டும் பங்கேற்பாங்க. இதில் டபிள்யூபிஎம் சொல்லக்கூடியது, அதாவது உமன்ஸ் ப்ரீமியர் லீக்னு சொல்லுவாங்க, அதுதான் அதெல்லாம் டபிள்யூஐபிஎல்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசி தான். ஸோ இந்த அதாவது உமன்ஸ் ஐபிஎல் இருக்குல்ல அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பிசிசி. ஸோ இந்த பிசிசி வந்து இந்த டபிள்யூஐ இது பெண்களுக்கான ஐபிஎல் போட்டியில் வந்துன்னா எவ்வளோ ரூபாய்க்கு வந்துன்னா கெயின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக 5 teams வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஆடியன்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 4,669.99 crore. ஓகேவா? ஸோ அவ்வளோ வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படிங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கிறான்னு பார்த்தீங்களா? ஸோ நம்மளை எந்த அளவுக்கு வந்து யோசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட், அதாவது ஒரிசா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மடித்து உழுவுதல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மடக்கி உழுவுதல் அந்த இதுதான். ஓகேவா? எரித்து மடக்கி உழு, சரிங்க தமிழில் ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுதான். அது படிச்சிருக்கேன் பட் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ அந்த உழுவுதல்னு சொல்லுவாங்க, எரித்து எரித்து நம்ம சொல்லுவாங்க. ஓகே,
ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் கீழே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இது இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் என்ன பேரில் அழைப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒடிசா மாநிலத்தில் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் முறையை வந்து பார்த்திங்கன்னா படாதம்பி, காமன், சீடா, அதே தான் இந்த மாதிரியான பேர்லாம் வந்து அழைக்கிறாங்க. ஓகே, ஸோ படாதம்பி, கோமன், பிரிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒடிசா மாநிலத்தில் அழைக்கிறாங்க. இது ஒடிசா மாநிலத்தில் இது என்ன பேரில் அழைக்கப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அதனால் படாதம்பி, கோமன், பிரிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒடிசா மாநிலத்தில் அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்பிலேசி, எப்பிலேசி அப்படிங்கிற ஒரு டிசீஸ், லாங் டேர்ம் டிசீஸ் வந்துனா எப்படி பாதிக்குது, எதை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த எப்பிலேசி அப்படிங்கிறது வந்துனா ஒரு லாங் டேர்ம் டிசீஸ். ஓகேவா, ஸோ ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகேவா, ஸோ இந்த எப்பிலேசி டிசீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த செல்லை வந்து பாதிக்கும் அப்படின்னா பிரெயின் செல். ஓகேவா, ஸோ மூளை செல்கள் இருக்குல்ல அதை வந்து பாதிக்கக்கூடியது. ஸோ இது வந்து இந்த மூளை செல்லில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், டக்குன்னு ஒரு திடீர்னு இப்போ நெருப்பு கிட்ட போகும்போது கை சுடுது, அப்போதைக்கு இன்னும் ஒரு முடிவு எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கக்கூடியது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுக்க விடமாக ஆகக்கூடியது தான் இந்த எப்பிலேசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது. ஓகேவா, ஸோ அந்த எப்பிலேசி அப்படிங்கிறது வந்து எந்த செல்லை பாதிக்கக்கூடியதுன்னா பிரெயின் செல்ஸ். ஓகேவா, ஸோ இது சயின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹவு இன் விச் இந்தியன் ஸ்டேட் ஸ்கிரீன் இன் மகோட்சவ். ஓகேவா, ஸோ ஸ்கேரரி மகோட்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரன்னி ஸ்கிரன்னி இது பேர் எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ அவங்க சொன்னதை வச்சு அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக அதை பார்த்துக்கிறீங்க. ஸ்கிரீனரி மகோட்சவ் அப்படிங்கிறது நாகாலாந்து. ஓகேவா, ஸோ நாகாலாந்து மாநிலத்தில் இந்த ஸ்கிரீனரி மகோட்சவ் அப்படிங்கிறது தான் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அடுத்து ஆர்டிகல் 16 இது பார்ட்டியில் கேட்கப்பட்டது. ஆர்டிகல் 16ங்கிறது எதை தொடர்புப்படுத்தக்கூடிய கேட்குறாங்க. ஸோ வேலையில் சம உரிமைன்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் இன் பப்ளிக் அஃபர்ஸ் சார் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து வந்து வாட் ஆர் த வெக்டர் குவான்டிட்டி, இது சயின்ஸில் கேட்கப்பட்டது. வெக்டர் குவான்டிட்டி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதில் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கலாம். ஓகேவா, ஸோ வெலாசிட்டி மட்டும்தான் அப்புறம் அங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து வெக்டர் குவான்டிட்டியாக இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ வெக்டர் குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூ ஃபவுண்டட் த ஆரிய ஜமாஜ். ஓகேவா, ஸோ யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரிய ஜமாஜை ஃபவுண்ட் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆரிய ஜமாஜுங்கிறது 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து பண்ணால் சோசியல் ரிலீஜியஸ் மூமெண்ட் இருக்குல்ல அதுலேருந்து பண்ணால் வரக்கூடியது. ஸோ ஆரிய ஜமாஜ் அப்படின்னு நான் சொன்னாவே உங்களுக்கு 1875 அதை வந்து நான் ஃபவுண்ட் பண்ணது சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது ஞாபகம் வரட்டும். அடுத்து வந்து பண்ணால் வெண்டிட் எம்பீரியர் அசோகா சேஞ்ச் இஸ் ஹார்ட், அதாவது அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போருக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனமாற்றம் அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது மனமாற்றம் அடைஞ்சார் அப்படின்னா அசோகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து போர் போடுற இது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருப்பார். ஆனால் இந்த போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவரோட மனசு வந்து நான் மாறிடும், டக்குன்னு அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவார். ஸோ அதை அவர் கடைசியாக போட்ட எந்த போருக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர் கலிங்கவார். ஓகேவா, ஸோ கலிங்கவார் இருக்கிறதுல கலிங்கப்போர் அப்படிங்கிறது வந்து BC 261 தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் எதுவும் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லலை அப்படி மாதிரியான கொஸ்டின் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதேமாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துப்பான் நான் அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்துப்பான் கண்டிப்பாக கீழே ஆன்சர் பண்ணி அதை பின் பண்ணிடுறேன். ஸோ இது தவிர வந்துப்பான் நிறைய பேர் வந்துப்பான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக வந்துப்பான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்துப்பான் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இருக்குல்ல இப்போ பார்த்தீங்களா அதுக்கான PDF வந்து நான் தர்றேன், கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ இதுவரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு நன்றி, தேங்க்யூ.